அமித்ஷா வரும் பொழுது மின்தடை ஏற்பட்டது தற்செயல் என்று கோவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசிய கருத்துக்களை பார்க்கலாம். கருத்தை சொல்லுங்க சார். ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்றாங்கிறதுக்காக அது நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, பத்திரிகையாளர் தானே. யாரு குற்றச்சாட்டு சொன்னாலும் அந்த குற்றச்சாட்டு அப்படியே கேட்பீங்களான்னு கேக்குறேன். ஓபிஎஸ் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு ஓபிஎஸ்? அவர் வீட்டுல எதுவும் கட்டாச்சா? இல்ல அவர் தோட்டத்துல எதுவும் கட்டாச்சா? இல்ல அவர் விவசாயத்துக்கு எடுத்துட்டு போறது எதுவும் கட்டாச்சா? சும்மா பேருக்கு இருக்கேன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு, அதாவது ஒரு விஷயம் சார், பத்திரிகையாளர் மட்டும் ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்றாங்கிறதுக்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக சில வன்மங்களை மனசுல வச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை சரியா தவறான்னு நீங்க சீராய்ந்து பாருங்க, அதை ஆராய்ந்து பாருங்க. ஒருத்தர் நானே ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றேன் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்து சரியா தவறான்னு பார்க்கணும். எந்த இடங்கள்ல இப்ப நீங்க சொல்றீங்க ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வீட்டுல ஏதோ வந்திருக்காங்க. இல்ல சார், தவறா எடுத்துக்க வேண்டாம். நான் கேட்கறேன், இன்னைக்கு கூட வந்து என் கூட வந்து மின்வாரியத்தினுடைய அதிகாரிகள்லாம் வர்றாங்க, எங்கேயாவது மின் விநியோகத்துல பாதிப்பு இருக்கான்னு கேட்டேன். இல்லைன்னா அதாவது சென்னையில நடந்தது ஒரு தற்செயலா எதிர்பாராம நடந்த ஒரு பழுது துணை மின் நிலையத்துல, அது வந்து உடனடியாக 40 நிமிஷத்துக்குள்ள சரி செய்யப்பட்டு மின் சீரான மின் விநியோகத்துக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதனால வந்து ஏதாவது பொதுவாக நீங்கள் உங்களை மட்டும் சொல்ல சார், பொதுவாகவே சொல்கிறேன், சென்னையாக இருந்தாலும் இந்தியா இருந்தாலும் ஒருவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் குற்றச்சாட்டுகள் சரியா தவறா என்று சீராய்ந்து பார்க்கணும். இப்போ அன்புமணி சொல்கிறாரு 2 லட்சம் கோடி வந்து டாஸ்மாகில் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு, வரி ஏய்ப்பு ஏற்பட்டிருக்குன்னு. நீ யாராவது கேட்பீங்கன்னு கூட நான் நினச்சேன். எங்க ஒட்டு மொத்தமா 2 வருஷம் 1 வருஷத்துக்கு வந்து விற்பனையே 45,000 கோடி தாங்க, 40 to 45,000 கோடி. 2 வருஷம் சேர்ந்து 83,000 கோடிக்கு விற்பனை ஆயிருக்கு. அதுல எப்படி வந்து 2 லட்சம் கோடி இழப்பு ஏற்படும் எனக்கு புரியல. அது அதையும் சில பேர் செய்திகளா போடுறீங்க, சில பேர் அதையும் கேள்விகளா கேட்குறீங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய உங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா, சார் 2 வருஷம் சேர்ந்து விற்பனையே இவ்வளவுதான் இருக்கு, அப்படின்னா போன 5 வருஷத்துல இல்ல அதுக்கு முன்னாடி 5 வருஷம் நீங்க கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியில் எவ்வளோ சார் வந்து விற்பனை செய்யப்பட்டது, எவ்வளோ வருவாய் வந்தது, அந்த விற்பனையிலேருந்து அந்த வருவாயிலேருந்து ஏதாவது இந்த 2 ஆண்டுகளில் குறைஞ்சிருக்கா, இல்லை ஏதாவது வரியில் வந்து வரி வருவாய் குறைஞ்சிருக்கா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்விகளை கேட்டால் அவங்களுக்கு தெரியும். சில பேர் அரசியல் கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, புதிய தமிழர் கிருஷ்ணசாமி அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள்லாம் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குது, அந்த தேர்தல் எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்ந்து ஒரு சீட்டை தன்னை தக்க வச்சுக்கணும், அதுக்காக சில கருத்துக்களையும் சில செய்திகளையும் சில அறிக்கைகளையும் வெளியிட்ருக்காங்க. அதையும் சில நேரங்களில் செய்திகளாக போட்டு அந்த செய்தியும் வந்து எங்ககிட்ட சில நேரங்களில் கேள்வியாக கேட்குறீங்க. எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறாங்கிறதுக்காக